இந்தியாவின் லடாக் எல்லைக்கு அருகே இரண்டு சீன போர் விமானங்கள் வந்துவிட்டு சென்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே போர் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன. எல்லையில் இரண்டு ராணுவமும் படைகளை குவித்து வருகின்றன. அதேபோல் இன்னொரு பக்கம் இரண்டு நாட்டு படைகளும் அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லையில் குவித்து வருகின்றன. முக்கியமாக லடாக் அருகே இருக்கும் பாங்காங் திசோ பகுதியில் சீனா படைகளை குவித்து வருகின்றன. இந்த பகுதியில் இருக்கும் நதி வழியாக லடாக் உள்ளே நுழைய சீனா கடுமையான முயற்சிகளை செய்து வருகின்றன. இந்த நிலையில் சீனாவின் இரண்டு போர் விமானங்கள் இந்திய எல்லைக்கு அருகே வந்துவிட்டு சென்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்தியாவிற்கு அருகே சீனாவின் இரண்டு போர் விமானப்படை தளங்கள் உள்ளன. லடாக்கில் இருந்து 100-150 கிலோமீட்டர் தூரத்தில் இரண்டு விமானப்படைகள் உள்ளன. சீனாவின் ஹோட்டன் மற்றும் கார்புன்சா பகுதியில் சீனாவின் இரண்டு போர் விமானப்படை தளங்கள் உள்ளன. இங்கு சீனாவின் 10-12 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விமானங்களை இந்தியா தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. இந்த நிலையில் சீனாவின் இரண்டு போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் அருகே வந்து சென்றுள்ளது. சீனாவின் J-11 மற்றும் J-7 போர் விமானங்கள் இந்திய எல்லைக்கு அருகே வந்து சென்றன. இதனால் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளன. இந்த விமானங்கள் உளவு பார்க்க வந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். சீனாவின் இந்த செயல் எல்லையில் பரபரப்பை அதிகப்படுத்தியுள்ளன. இதனால் அங்கு இந்திய விமானப்படை தற்போது தயார் நிலையில் உள்ளது. சீனா விமானப்படை அத்துமீறினால் திருப்பி தாக்க தயாராக இந்திய விமானப்படை உள்ளன. ஏற்கனவே சீனா எல்லையில் இருக்கும் லடாக் பகுதியில் சீனா போர் விமானங்களை குவித்து வருகின்றன. இதற்காக சீனா தனது விமானப்படை தளத்தை விரிவாக்கியுள்ளன. அங்கிருக்கும் கரிகுன்ஷா விமான நிலையம் அருகே இந்த விமான தளம் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதி சீனாவிற்கு சொந்தமான பகுதியாகும். பாங்காங் நதிக்கு அருகில்தான் இந்த விமான தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்துதான் கடந்த மே 5 சீன ஹெலிகாப்டர் லடாக் எல்லையில் அத்துமீறியது. அதன்பின் எல்லைக்கு அருகே மீண்டும் சீன விமானம் லடாக் அருகே வந்திருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன.